Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டூ இட் யுவர் செல்ஃப் ஃபேப்ரிக் ஃப்ளவரை தான் நான் எப்படி பண்ண போகிறதுன்னு காமிக்க போகிறேன். இது ரொம்பவே வெரி வெரி ஈஸிங்க. இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிளெயின் கிளாத்தே போதும். நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளவுஸ் பீட் இதெல்லாம் இருக்கும்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சுருக்கமாக இருந்தால் அதில் பண்ணுறது கஷ்டம், அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மூடி எடுத்து வச்சு இதை வச்சு நான் சர்க்கிள் போட போகிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி முடி இல்லைன்னா நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம், அப்போ ஃப்ளவர் வந்து பெருசாக வரும். இப்போ எனக்கு சின்ன ஃப்ளவர் தான் நான் பண்ண போகிறேன், அதனால் இந்த சின்ன சைஸு மூடி எடுத்து வச்சு நான் சர்க்கிள் போட்டுக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு 5 சர்க்கிள் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்போ நீங்கள் 5 சர்க்கிள் மட்டும் போட்டு அதை கட் பண்ணி எடுத்து பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை விட அதிகமாக பண்ணோன்னா ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் நான் இப்போ 5 சர்க்கிள் மட்டும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள், கையை வெட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற துணியை நான் 4 ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இது போல் பண்ணாதான் அந்த ஃப்ளவர் நம்மளுக்கு கிடைக்கும். நான் திரும்பவும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1/2 ஃபோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் திரும்ப அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணணும். ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஊசி நூல் வச்சு நம்ம அந்த எண்டை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச்சிங்னால் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஊசி நூலில் உள்ளே வெளியே நம்ம நார்மலாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுவோம்ல, அது போல் போட்டாலே போதும். வீட்டில் இருக்கிற ஊசி நூலே போதும், இதுக்கு தனியாக நீங்கள் நூல்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அதை வச்சு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொறுமையாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு போடணும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா ஊசி கையில் குத்திடும். அதனால் பொறுமையாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது ஸ்டிச் பண்ணி லாஸ்ட்டாக இழுக்க போகிறோம். இழுக்கும்போது பார்த்து இழுங்க, ஏன்னா நூல் வந்து சில டைமு இந்த இடத்துல சிக்கிக்கும். சிக்கிக்கிட்டால் அப்போ டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும், திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக இழுக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம், செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட்ரியும் அதே போல் ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வருது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா திரும்பவும் சிசர் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ அந்த கரெக்டான கர்வ் ஷேப்புக்காக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்போது நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள், கையில் ஊசி குத்திக்க போகிறீங்க. இதே போல் நம்ம மொத்தம் 5 பெட்டல்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அந்த கடைசி நூலை பொறுமையாக பிடிச்சி இழுக்கணும். ஒவ்வொரு துணியையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுங்க, அப்போ தான் அது ஈஸியாக இழுக்க வரும். இப்போது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எண்டை நம்ம சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். தைச்சா தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ நான் தைக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஃப்ளவர் ஷேப் அழகாக வந்துடுச்சு. ஸோ பின்னாடி கடைசியாக நம்ம நாட் போட்டு நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப்பு ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம நடுவில் சென்டரில் இந்த பீட்ஸை வச்சு தைக்க போகிறோம். அப்போ அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்.
ஸோ ஃபேப்ரிக் ஃப்ளவர் எவ்வளோ ஈஸியானது பார்த்தீங்களா. நம்ம வீட்லேயே இது போல் நிறைய ஃப்ளவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.